சார், முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்தது உண்மையான்றதை விசாரிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஏன்னா அவர் ஐபிஎஸ் படித்து கர்நாடகாவில் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னு பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அரசியல் செஞ்சார். அரசியல் செஞ்சுட்டு அதை கீழ்த்தரமான ஒரு அரசியல் அவர் செய்கிறாருன்னு தமிழக மக்களின் கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, மொத்த தமிழக மக்களின் கருத்து. இப்போ வந்து இந்த பீகார் இளைஞர்கள் தாக்கப்படுறதா, அவர் ஒரு பொய்யான தகவலை பீகாரில் ஒருத்தர் பரப்புனார், அதை வச்சு இவர் அந்த பொய்யான தகவலை ஸ்ப்ரெட் பண்ணார். இதை வந்து அவருக்கு இந்த அளவு கூட யோசிக்க ஒரு தன்மை இல்லை. ஏன்னா இவர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இப்போ வட மாநிலத்தில் இருக்கிற நம்ம தமிழர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு சிறிய ஒரு அறிவு கூட இல்லாமல் பொய்யான தகவலை இவர் பரப்பினதுக்கோசரம் இவர் மேலே கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். அது இல்லாமல் இதெல்லாம் பரப்பிட்டு இவர் கோழத்தனமாக போயிட்டு நம்ம தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகாவில் திருப்பியும் போய் தஞ்சம் வந்திருக்காரு. அவர் கர்நாடகாவில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லது, தமிழ்நாட்டில் தயவுசெய்து அவர் திருப்பி வர வேண்டான்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சென்னை பீப்புள் ஓ தமிழ்நாடு பீப்புள் அட்டாக் பண்ணுறாங்கன்றதே வந்துட்டு அது பிலீவ் யாருமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சவுத் இண்டியன்ஸ் எப்போவுமே ரொம்ப வந்து கேரிங் அஃபெக்ஷனட் பீப்புள் தான். அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு. ஸோ அவங்க எல்லாரையும் வளர்த்து பெரியாள் ஆக்கி தான் பழக்கமே தவிர அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியோ இல்லை கொல்ல மாதிரியோ எந்த சுச்சுவேஷனும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் அப்படி யாராச்சும் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னா அது நார்மலாக அட்டாக் ஆகியிருக்காது, எதனா பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டாக் ஆகியிருப்பாங்க ஜஸ்ட் இன்கேஸ் அது உண்மை அப்படின்னா. தப்பு செய்யாமல் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இங்கே அவ்வளோ கடினமான மனசு வச்சு பீப்புள் கிடையாது. நார்மலாகவே சென்னை ரொம்ப வெல்கமிங். அது கிரிக்கெட்டர் தோனிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மேஜராகவே வந்து பொலிட்டீஷியன்ஸே வந்துட்டு அவங்களுக்கு எது நல்லதோ அது தான் வந்து என்ன சொல்கிறது இதுவாக்குவாங்க பரப்புவாங்க. ஸோ பீப்புளுக்கு தெரியும் எது உண்மை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பக்கூடாது. அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய நல்லது தான் பண்ணிகிட்ருக்கு, லைக் ஃபார் சென்னை பீப்புள், ஃபார் தமிழ்நாடு பீப்புள்லாம். ஸோ வந்துட்டு அது யாரும் நம்ப மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அண்ட் அது இன்னொரு ரீசன் வந்துட்டு ப்ராபப்ளி இங்கே வந்து டிஎம்கே எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே பிஜேபி வரணுன்றதுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கலாம். பட் இங்கே யாரும் டிஎம்கே விட்டால் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு லீடராக இருக்கார் அப்படின்னா வந்து அவர் நிற்கணும் ஃபார் த பீப்புள். அதுதான் பொலிட்டீஷியன்ஸே, ஒரு பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுற பர்சன். ஸோ அவர் நிற்கணும். அவரே வந்து ஃபேக் நியூஸ் பரப்புறாருன்னா நல்லா இல்லை. இங்கே யாரும் தாக்கப்படல, அது போல் அந்தளவுலாம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க, போகிறாங்க வராங்க, அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, சௌகரியமாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்ம ஆளுங்களையும் அது போல் பண்ண தோணும் அவங்களுக்கு இது போல். ஏன்னா நிறைய சில இடத்துக்கு நம்ம போய் நம்ம எல்லா ஸ்டேட்லையும் இருக்கோம், நம்ம ஒரு ஸ்டேட்டில் கிடையாது. அவங்க தான் பீகார்லேருந்து இங்கே வராங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு அந்தளவுக்கு போகிறாங்களா தெரில. ஆனால் வந்து நம்ம ஆளுங்க வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் மும்பையில் அதிகம் பேர் ஒரு பகுதியே இருக்குது நம்ம தமிழர்கள். இதே போல் ப்ராப்ளம் வரதான் செய்யும், அதை கொஞ்சம் இவங்க அதை போல் பேசியிருக்கூடாது. இவங்க பேசலாம் பாதிப்பு தான் வரும், கண்டிப்பாக பாதிப்பு வரும். ஏதாவது அவங்க அதை போல் ஏதாவது பணம் தோணுவாங்க, இங்கே பீகார் ஆளுங்களை வெட்டி அடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் அங்கே போச்சுன்னா அவங்க நம்ம ஆளுங்களை வந்து வெட்டி அடிக்கிற மாதிரி வரதான் செய்யும். ஒரு ஆறு அறிவு உள்ள மனுஷன் செய்கிற செயலை அவர் எப்போவுமே செய்கிறது கிடையாது. அவர் சாதாரணமாக பேசும்போதும் சரி அரசியல் ரீதியாக டபுள் இதுவாக பேசுவார். அவர் இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளன்னைக்கு ஒன்று பேசுவார். அதை வந்து தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுருக்காங்க. அதனால் அவர் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அவர் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. பிஜேபியும் இதை கவனத்தை கொண்டு அவரை வந்து உடனடியாக தமிழ்நாட்டு தலைவர் பதவியில் வந்து நீக்கணும்னு தாழ்மையுன்னு கேட்டுக்கிறோம். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பிடிச்சி அவரை இதில் வந்து குண்டாஸில் வந்து உள்ளே போடணும் சார். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வருவாங்களே, அது மாதிரி தான் இது. இது வந்து அரசியல், எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, பப்ளிக் வந்து இதுலேருந்து அந்த மைண்ட் செட்டுக்கு போகணும், அதுலேருந்து இந்த மைண்ட் செட்டுக்கு போகணும். இது ஒரு பாலிட்டிக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இதுதான், பாலிட்டிக்ஸுங்க அவ்வளோதான். அரசாங்கத்தில் இங்கே வேறு ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேறு ஒரு அது இரு ஓடுகள் தத்துவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மீன்ஸ் அதை மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இங்கே நடக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டு விட்டுறது. இப்போ அதை மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாச்சுன்னா இங்கே நடக்கிற தவறுகள் மறைக்கப்படும். அந்த ஆங்கிளில் தான் இது பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை செய்து வர்றாருன்னா அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்வாதி அரசியல் பண்ணுறதுக்காக அவங்கள வெளிப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போது
நாட்டில் வதந்தியை பரப்புறது தவறான ஒரு செயல்னு முதலமைச்சர் அழகாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டிங்கிறதோடு மட்டுமில்ல, காவல்துறையை முடுக்கி விட்டுருக்காரு. காவல்துறையில் ஐ அபிஷியல் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வதந்தி பரப்புகிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டு திட்டமிட்டபடியே நல்லா சொல்லியிருக்காரு. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வதந்தியை பறக்கிறவங்க எதையாவது ஒன்று அவங்க முன்னெடுத்து எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்களே. அதாவது அதுதான் அடிக்கடி இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணினா இருக்காரு, அதெல்லாம் சொல்லினா இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக ஆனால் வடமாநிலத்தில் வந்து நிறைய பேர் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. நிறைய பேர் திருப்பூர் காட்டிலலாம் அவங்களாம் பிரச்சனை பண்ணாங்க. வடமாநிலத்திலலாம் தமிழ்நாடு கூட அச்சாங்க. அப்போ அதில் எதுவுமே குரல் கொடுக்கல அவர். இப்போ இவங்க இந்திக்காரங்க ஒரு பிரச்சனை வேணும்னே வந்து குரல் கொடுக்குறாரு, ரொம்ப தப்பு. இல்லை அது ஃபேக் நியூஸ் தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அது வந்து கைது பண்ண அது வந்து ப்ராப்ளம், அவரே ப்ராப்ளம் பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான், கைது பண்ணால் அவங்க கொஞ்சம் இதுவாக வர ஃபேமஸ் ஆகலாம், அதனால அந்த மாதிரி பண்ணுறது. ஆமாம், கைது பண்ணால் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஃபேமஸாக வரல, தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய வர்ற அதுக்கோசம். மற்றபடி தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை அந்த மாதிரி தாக்கப்படுறது மாதிரி நான் இது நியூஸ் கேள்விப்படல. இல்லை நார்மலாக தான் இருக்காங்க எல்லாருமே, பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. யாரும் அந்தமாதிரி நியூஸ் இல்லை. ஓகே, வேறு எங்கேயும் நடக்கிறது நியூஸ் நியூஸ் இன்ஸ்டன்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் அந்தமாதிரி கிடையாது, நல்லா பாதுகாப்பாக தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் ஒரு செய்தி பரப்பி இருக்காங்க இல்லையா, அது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சமயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனையை வர உண்டு மட்டத்தையாக தான் இருக்கும் நடக்கலாம். அப்படி மாதிரி தான் இருக்கும். ஒரு இதுங்களா சும்மா தேவையில்லாமல் தொழிலாளிகளை இது பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் தாக்கப்படுறதெல்லாம் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கர்நாடகா போனால் என்ன அர்த்தம்? அது மறைஞ்சு நின்று பொய்யான தகவல் தானே சொல்ல முடியும். அது சரியாக இருந்தால் நின்று போராடி இருப்பார், அவர் ஏன் போய் ஒலியணும்? சும்மாவானே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட வேண்டியது. சரி கிடையாது, அவ்வளோதான். என்ன சொல்கிறது, எது என்ன சொன்னாலும் வந்து திருப்பி திருப்பி வந்து எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாப்புல அவர், அண்ணாமலை தான். அதனால் நம்ம சொல்லி பிரயோஜனமே இல்லை. அந்த இந்த ஆட்சி அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் பண்ணிட்டு தான் இருப்பான், வேறு வழியே இல்லை. இல்லை நம்ம வீட்டில் செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இந்தி வேறு பசங்க, அவங்க எங்கன்னா ஒரு கடைக்கு போட அப்படின்னாலும் போக மாட்டானுங்க, பயமாக இருக்குது பையா அப்படின்றானுங்க. காஷ் காஷ் காஷ்மீரை தவிர எங்கே வேணால் யார் வேணால் இடம் வாங்கலாம் இருக்கலாம் போகலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோதான், பொய்யான தகவல் வந்துட்டு இல்லை, தகவல் பொய்ங்கிறது கரெக்டு ஒப்புக்கிறேன். அப்படிலாம் தாக்குதல் இல்லை, இருக்காது. ஜென்ரலி சொல்லக்கூடாது தான், சொல்லக்கூடாது தான். எல்லாம் அரசியல் நாடகமாக தான் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் ப்ரோ, அரசியல் ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நாட் ஷேர் எப்படின்ட்டு, ஏன்னா என்ன ரியலாகவே என்ன பேக் ட்ராப் இந்த லைக் ரியலாகவே அவங்க பாதிக்கப்படுறாங்களான்னு நமக்கு தெரில. ஏன்னா சில பேர் பாதிக்கப்படுறாங்கன்னாங்க, சில பேர் பாதிக்கப்படலன்றாங்க. ஸோ ரியல் ஃபேக்டே நமக்கு தெரில. ஆமாம், இல்லை அதுவும் நான் நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் பண்ணும்போது அதை ஒரு இதாக பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது வந்துட்டு என்ன சொன்னாங்க, அவங்க ரிப்ளை வந்துட்டு நாங்கள் இல்லை அவங்க வந்துட்டு எப்படின்னா அது ஒரு நியூஸ் ஸ்பெசிஃபிக்காக வட மாநிலம் திடீர்னு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அதனால் என்னென்னா எதனா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைக் ஆனால் அவங்க தரப்பு இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹோலிக்காக தான் நாங்கள் போகிறோம், திரும்பி நாங்கள் வந்துடுவோம், ரிட்டன் டிக்கெட்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரியும் இருக்குது, அது என்னன்னு தெரில. அவங்க மார்க்கெட்டிங்காக ஒரு விதமாக அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது சட்டப்பூர்வமாக உண்மையாக இருந்தால் சட்டப்பூர்வம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஆமாம், அது உள்ளதான், அது அது உண்மையினாக்கும் எடுத்துக்கிற வேண்டியதான். அது தவறாக இருந்துச்சுன்னா யார் மேலே தவறு தான், அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். ஆனால் மலை மாநில தொழிலாளர் நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவு பண்ணுறாங்க செய்கிறாங்க, அவங்க லிமிட் வந்தமாக வேலை பார்த்தமாக போனோமான்னு இருந்தால் பரவாயில்ல. இந்த கள்ள கடத்தல் அது பண்ணுறது இது அடிக்கிறது நம்மளை வந்து மிரட்டுறது அந்த இடத்துல பொழைக்கிறது தான் மரியாதை எல்லாத்துக்குமே. அந்த இடத்துல பொழைச்சிட்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க அந்த இடத்துல நம்ம நாய் சொல்லுவாங்களே அந்த இடத்துல பொழைக்கலாம் கடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த இடத்துல பொழைக்கிட்டும் அது தொந்தரவு பண்ண வேண்டாம். அது அவர் பயந்துட்டு போயிருக்கிறாரா என்னன்றது தெரியாது, அப்படி போயிட்டு இருந்தார்னா அந்த அந்த இது அவர் வந்து வாபஸ் வாங்கிற வேண்டியதான். அந்த 24 கைது செய்யுங்கன்னு சொன்னார், அதை வாபஸ் வாங்கிட வேண்டியதான் அவர். ஆமாம், அவர் மேல் தவறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் எது அவர் வேறு எதுக்கு கர்நாடகத்துக்கு வேறு எதுக்கு போயிருக்காருன்னு தெரியாது. இதுக்காக போனாரா, பயந்துட்டு ஓடி போய் உட்காந்துருக்காரா, வேறு கட்சி அந்த பக்கம் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த கர்நாடக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அதுக்கு கூட போயிருக்கலாம்ல. அண்ணாமலை வந்து சொன்னது வந்து ஃபேக் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு, அது டிஜிபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அது ஒன்று. ரெண்டாவது இது, அதாவது இது சீப் பாலிட்டிக்ஸ் நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் எ ஜெனியூன் பாலிட்டிக்ஸ். பாலிடிக்ஸ்னால் எப்பவுமே சரி, அப்போசிஷன் பார்ட்டி ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், புரியுதா? இன் த வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன், வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள்,
பட் இது ஃபார் தேர் பர்சனல் கெயின்ஸ், யூனோ தே ஆர் டூயிங் சீப் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் மை ஒப்பீனியன்.